ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஜ் டைம் அண்ட் தமிழ் சினிமா. சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஜேம்ஸ் பாண்டாக நடிக்க டேனியல் கிரேக் வாங்கும் சம்பளத்தை கேட்டால் ஆடி போவீங்க ஆடி. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நடிக்க டேனியல் கிரேக்கிற்கு அளிக்கப்படும் சம்பளத்தை கேட்டு பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இங்கிலாந்தை சேர்ந்த டேனியல் கிரேக் தான் தற்போதைய ஜேம்ஸ் பாண்ட். 25வது ஜேம்ஸ் பாண்ட் படத்தை எடுக்கிறார். அந்த படத்தில் டேனியல் கிரேக் நடிக்கிறார். அவர் ஜேம்ஸ் பாண்டாக நடிக்கும் கடைசி படம் இதுதான். டேனியல் கிரேக் கடைசியாக ஜேம்ஸ் பாண்டாக நடிக்கும் படத்திற்கு அவருக்கு ரூபாய் 448 கோடி சம்பளம் கொடுக்கப்படுகிறதாம். முன்னதாக அவர் நடித்த ஸ்பெக்டர் படத்திற்கு ரூபாய் 331 கோடி சம்பளம் வாங்கினார். இனியும் ஜேம்ஸ் பாண்டாக நடிப்பதற்கு பதில் நான் என் கை நரம்பை அறுத்துக் கொள்வேன் என்று கடந்த 2015 டேனியல் கிரேக் தெரிவித்தார். இந்நிலையில் அவர் மீண்டும் ஜேம்ஸ் பாண்டாக நடிக்கிறார். டேனியல் கிரேக் நடிக்கும் புதிய படத்தை ஆஸ்கர் விருது பெற்ற டேனி பாயில் இயக்குகிறார். படப்பிடிப்பு டிசம்பர் மாதம் துவங்கி 5 மாதங்கள் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜேம்ஸ் பாண்டாக நடித்தவர்களிலேயே அதிக சம்பளம் வாங்குவோர் டேனியல் கிரேக் தான். டேனியல் கிரேக் நடித்த ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் சூப்பர் ஹிட் ஆவதால் அவருக்கு பெரும் தொகையை சம்பளமாக கொடுப்பதில் தவறில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும், எங்க யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.